33 ஜன்னே உன்னுலகம் விண்ணுலகம் விண்ணுலகம் மூணுலகம் தன்னுலகம் தாயுலகம் தமிழெல்லாம் தாயுலகம் கண்ணுலகம் கானுலகம் கங்கையெல்லாம் கடலுலகம் காவிரியே நீருலகம் நீருலகம் நின்னுலகம் நின்மனமே நீதிங்கிற நித்தி நித்தி மேல் நீதி சித்தன் மேல் சிவன் புத்தன் மேல் புகழ் புண்ணியத்தின் மேல் பூங்கிற மனசு இந்த மனசை மதிக்கிறவன் தான் மகிழ்ச்சியில் வாழ முடியும் காலத்தை கண்டவன் தான் கல்வியில் இருக்க முடியும் கல்வியை கண்டவன் தான் ஞானத்தில் இருக்க முடியும் சுத்தம் பார்த்தவன் தான் சுந்தரத்தை பார்க்க முடியும் சுண்ணாம்பு செட்டி மாதிரி இருக்குன்னு சூதுத மனசு உங்களுடைய உலகந்தாயா உண்மை அதுக்குள்ளே இருக்கிறது தான் ஓமைன்னு பேர் அந்த ஓமையை பேச வைக்கணும் உலகத்தை காக்க வைக்கணும் நன்மையாக இருக்க வைக்கணும் நந்தனையும் நாளையுக கந்தனையும் காவடியே தூக்க வைக்கணும் செங்கல் மாதிரி இருக்குனுயா சேவல் குடி மாதிரி இருக்கணும் பொந்தனங்கிற போலையாட்டிருக்குன்னு தந்தம்ங்கிற தாளையாட்டிருக்குன்னு தருமமாக இருக்குன்னு தாயாக இருக்குன்னு தன்னிலத்தில் தருமமாக இருக்குன்னு பால் மாதிரி இருக்குன்னு பல மாட்டை இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சுந்தரமாக இருக்கணும் சித்த நாட்டிருக்கணும் சிவ நாட்டிருக்கணும் சிவசிவான்னு இருந்து பார்க்கணும் உங்களுடைய உலகத்தில் நீங்கள் ஒரு உண்மையை சொல்லவே உலகமாகிறீர்கள் நன்மையை செலையவே நலமாகிறீர்கள் தன்னிலம் பார்க்கவே தர்மமாகிறீர்கள் காலனை கண்டவுடன் கல்வி ஞானம் கொண்டவுடன் சித்தன் பார்த்தவுடன் சிவசிவானை இருந்தவுடன் முன்னும் பின்னும் பார்த்தவன் முருகன் மூத்தவனுக்கும் முன்னவனுக்கும் தன்னவனுக்கும் தானவனுக்கும் தாயவனுக்கும் தமிழவனுக்கும் உன்னவனுக்கும் ஊனவனுக்குங்கிற உலகமே உண்மை அந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களெல்லாம் மெய் மெய்யின் பேர் அந்த மெய் மெய்ங்கிற மென்மையான மனம் இருக்கல்லவா அந்த மனம்தான் மகிழ்ச்சியின் பேர் உங்களுடைய கல்வியெல்லாம் களத்தில் நிற்கணும் காபம் என்கின்ற கோபமெல்லாம் கூவத்துக்கு போயிடணும் கூத்துக்கு போயிடணும் குடும்பத்தில் இருக்கக்கூடாது உண்மையாக இருக்குனியா அங்கே இருக்கிறதெல்லாம் உண்மை உத்து பார்த்ததெல்லாம் சத்தியம் சத்தியம் செய்கிறதெல்லாம் தர்மம் தர்மம் செய்கிறதெல்லாம் தாய் தாயை பார்த்ததெல்லாம் தண்ணின்னு பேர் அந்த இடத்துல தர்மம் செய்கிறவ மட்டுமே மனசுன்னு பேர் அந்த மனசை மதித்தா தான் மகிழ்ச்சின்னு பேர் இந்த குணத்தை மதிக்கிறதுக்கு தான் இந்த கூத்து வேணும்னு சொல்லியிருக்கானுங்க இந்த குளத்தில் தான் வாழணும்னு சொல்லியிருக்கானுங்க உந்தனன் ஊரு பார்க்க உலகம் ஒரு ஞானம் பார்க்க ஞானம் ஒரு நலம் பார்க்க தாயோர் தளம் பார்க்க தன்னிலமே தர்மம் பார்க்க பாலோர் பலம் பார்க்க பாரதத்தில் இருந்து வாழ கந்தன் கலை வாழ கல்வியெல்லாம் ஞானம் வாழ ஞானம் வாழ நலன் வாழ நந்தனோர் நாளும் வாழ தந்தம் வாழ தமிழ் வாழ தாயெல்லாம் நூல் வாழ பால் வாழ பலம் வாழ பாரதத்தில் இருந்ததெல்லாம் பாசம் மனசை சொன்னதெல்லாம் மகிழ்ச்சி மந்திரம் சொன்னதெல்லாம் நீர் நீர் சொன்னதெல்லாம் நிலம் நிலம் சொன்னவளெல்லாம் நித்தி நித்தி சொன்னவள் நீதி நித்தி சித்தன் சொன்னவன் சிவன் சிவன் சொன்னவன் சித்தன் புத்தன் சொன்னவன் புகழ் புண்ணியம் கண்டதே பூமி இந்த பூமியை பார்க்கும்போதே புண்ணியமாயிரணும் மானத்தை பார்க்கும்போதே மதியாயிரணும் காலனை பார்க்கும்போதே கல்வியாயிரணும் கந்தனை கண்டவுடனே கந்தன் காலடி மண்ணேன்னு மனசை மதிக்கணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் மந்திர நூலுன்னு பேர் ஆனந்தி அனந்தி அனந்திங்கிற மனசை வச்சு அன்னத்தி ஆனத்தி உன்னத்தி ஊனத்தி உலகமெல்லாம் பாலத்தி பாலத்தி பலத்தி பாரதத்தில் வாழத்தி வாழத்தி வனத்தி வனத்தில் வந்த வண்ணாத்தின்னு பேர் கண்ணாத்தி காளாத்தி கங்கையத்தி கடலத்தி காவிரியில் நீரத்தி நீரத்தி நிலத்தி நித்திமேல் நீதியத்திங்கிற சித்தத்திங்கிற சிவனத்தின்னு பேர் புத்தனத்தி புகழத்தி புண்ணியமெல்லாம் பூவத்திங்கிற மனசியா அதுக்கு பேர் தாயா இத்தனை பேர் இதை கொடுத்துருக்கான் பாரு 9 சூளம் 9 கூளம் 9 கூத்து 9 ஊவம்ங்கிற மனம் யா அதுக்குள்ளே போய் நின்றுட்டா 9 9 பிரிஞ்சு ஒன்னொன்னா போய் உலகமாக சித்தர்கள் ஆகி மானங்கட்டு மகிழ்ச்சி கட்டு மந்தங்கெட்டு மனங்கெட்டு மானங்கெட்டு ஊனங்கெட்டு உலகங்கெட்டு உண்மையில் ஒன்றும் தெரியாமல் உப்பு தண்ணினா என்னன்னே தெரியாமல் உலக மகா சித்தர்களுக்கு ஓமைன்னு பேர் வச்சு குந்தகத்தில் கூத்து வச்சு குடும்பத்தில் காத்த வச்சு கல்வியை கண்டு வச்சவன் கன்னிமன் அப்படிங்கக்கூடிய மனசு அந்த மனசை போய் கேட்டால் தாயா இந்த மகிழ்ச்சி தெரியும் இந்த மந்திரத்தை சொன்னால் தாயா அங்கே நுளம் பார்க்கும் அந்த நுளத்தை பார்த்தா தாயா அங்கே 108 ஓம்னு சொல்லுவியா அந்த ஓமுக்குள்ளே போனால் தாயா அங்கே உலகமாவான்னு சொல்கிறான் அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க தொழில் செய்கிறாங்க தோட்டம் வைக்கிறாங்க குளம் பார்க்குறாங்க கூத்து பார்க்குறாங்க ஒங்கால் ஒங்கால்ங்கிற மனசை வைக்கிறாங்க
உங்களுடைய பேரையும் ஊரையும் சொன்னால் உலகத்தை சொல்லுவாங்க, ஆனால் உத்தமனினுடைய மனசை சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா சொந்தம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் சுத்தம் செய்கிறது உங்களுடைய மனம், சுந்தரம் பார்ப்பது உங்களுடைய உலகம், ஞானம் செய்வது உங்களுடைய நலம், தாய் செய்வது உங்களுடைய தளம். தன்னிலத்தில் நீ ஏன் பிறந்தாய், ஏன் பிறந்தாய், ஏன் பிறந்தாய், ஏன் பிறந்தாய், ஏன் பிறந்தாய், ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்தேன், ஏன் பிறந்தேன், என் பிறந்தேன், என் பிறந்தேன், என் பிறந்தேன், தன் பிறந்தேன், தன் பிறந்தேன், தன் பிறந்தேன், தான் பிறந்தேன், தமிழ் எல்லாம் தாய் பிறந்தேன், மண் பிறந்தேன், மலை பிறந்தேன், கண் பிறந்தேன், கலை பிறந்தேன், கங்கையில் கடல் பிறந்தேன், காவிரியில் நீர் பிறந்தேன், நீர் பிறந்தேன், நிலம் பிறந்தேன், நித்தியில் நீதி பிறந்தது, சித்தன் பிறந்தது, சிவன் பிறந்தது, சிவசிவானு இருந்து வந்தது, சுத்தம் செய்தது சுழற்சியில் வந்தது, ஞானம் பெற்றது நலம் பெற்றது, தாய் பெற்றது தளம் பெற்றது, தன்னிலத்தில் தர்மம் பெற்றது, வாளன் பெற்றது, வழக்கம் வந்தது, வாசம் வந்தது, மனசு வந்தது, மகிழ்ச்சி வந்தது, மந்திரம் சொன்னது, நூல் பார்த்தது, நுளம் பார்த்தது, நுண்மனம்ங்கிற அறிவு வந்தது, ஆற்றலுக்குள்ள அழகானது, அமைதியானது, ஞானமானது, தந்தமானது, தாளமானது, தமிழானது, தாயானது, பொன்னானது, பூவானது, பூஜையெல்லாம் நானானது, நானானது, நன்னானது, நந்தனோட நாளானது, தந்தனானது, தாளானது, தாமரையே நீரானது, வன்னியானது, வாழையானது, வாழையொரு காளையானது, காளையானது, கண்ணியானது, கங்கையெல்லாம் கண்டானது, கண்டானது, கொண்டானது, கோபக்கோடி நின்னானதுங்கிற மனசு. அந்த நித்திக்கு மேலே நீதி வேணும், நியமனம்ங்கிற நீதிக்கு மேலே நித்தி வேணும், உத்தி உத்தி பார்த்த வேணும், உலகத்தையே கேட்க வேணும், சுத்தமாகவே இருக்க வேணும், சுந்தரத்தை கேட்க வேணும், உண்மையை சொன்னால் உலகம், உத்து பார்த்தா மனசு, சத்தியம் செய்தால் தர்மம், தர்மம் செய்தால் தாய், தாய் செய்தால் தன்னிலம், தன்னிலம் பார்த்தாலே தர்மம். இந்த பூமி மட்டுமே புண்ணியம் செய்யும், மற்றதெல்லாம் புகழ்ச்சியா. புண்ணியத்துக்கு வந்த மனசு, கூலம் பார்த்ததே கூத்து, குடும்பம் பார்த்ததே குணம்னு பேர், உங்களுடைய குலத்தில் வாழ்வதெல்லாம் குலங்கள் அப்படிங்கக்கூடிய மனங்கள்னு பேர், அந்த மனங்களை மதிக்கும் சக்திகளே மாய சித்தின்னு பேர். அந்த மனசை மதிக்கிறவன் தான் மனிதன், அந்த மனதை மதிக்க தெரிஞ்சவனே மகிழ்ச்சியில் வாழ்வான், அந்த குலத்தை காக்க தெரிஞ்சவனே கூலத்தில் இருப்பான், குந்தத்தில் இருப்பான்னு பேச்சு. வந்தத்தன்னுடைய வாழைங்கிற மனசை கண்டவனே மகிழ்ச்சியில் இருப்பான்னு பேர். உன்னொன்னும் சொல்ல கேளு, ஊரொன்னும் பார்க்க கேளு, மண்ணொன்னும் மலைக்கும் கேளு, தன்னொன்னு தலைக்கும் கேளு, தமிழொன்னு தாயும் கேளு, பொண்ணொன்னு பூவும் கேளு, பூஜையெல்லாம் செஞ்சு கேளு, உன்னையும் பார்க்க கேளு, ஊரையும் தான் கேட்க கேளு. உத்தமனை பார்க்கும்போது, சத்தியமே செய்யும்போது, தர்மம் எல்லாம் பாலும் பலமும், தர்மத்துக்கு தன்னாலேயே தர்மமாய் நிற்கும் பாரு, வானும் வளமும் பாரு, வாசத்தில் இருந்தும் பாரு, குன்னும் கூலம் பாரு, குந்தகத்தை கேட்டுப்பாரு, குன்னும் மூக்கு கூணும் மூக்கு, கொக்கரக்கோ கோழி மூக்கு, வந்த மூக்கு வாழ மூக்கு, வாழையொரு தாள மூக்கு, தாள மூக்கு தண்ணி மூக்கு, தர்மம் எல்லாம் செய்யும் மூக்கு, பொண்ணு மூக்கு பூவு மூக்கு, பூஜையெல்லாம் செஞ்ச மூக்கு, நனு மூக்கு நல மூக்கு, நந்தனோட நாலு மூக்கு, தந்த மூக்கு தாள மூக்கு, தர்மம் எல்லாம் தாய் மூக்குங்கிற மூக்குயா. மூக்குக்கு முன்னாடி முன்னாடி முன்னாடிங்கிற மனசு, அதுக்கு முன்னாடி இருக்கிறதையா முன்னமனன் அப்படிங்கக்கூடிய மனம், அதையை வச்சு தான் முருகன் மூட்டை கட்டுனான், முந்தானையை அவுத்து கட்டுனான், போலையை போக்க வச்சான், தாளையை தாக்க வச்சான், தமிழெல்லாம் பேச வச்சான், வன்னியை வாழையில் வச்சான், கண்ணியை காலையில் வச்சான், கங்கையை கடலில் வச்சான், காவிரியை நீரில் வச்சான், நீரை நிலத்தில் வச்சான், நித்திய நீதியில் வச்சான், சித்தன் சிவனில் வச்சான், சிவன் சித்தான்னு வச்சான், புத்தான்னு வச்சான், புகழான்னு வச்சான், புண்ணியமானு வச்சான், உன்னை மூணு நாளைக்கு முக்காடு போட்டு உட்கார சொன்னான், 33 யூகம், 4 தளம், தாமரையில் நின்னா களம், கல்வி கற்றுக்கிட்டதையா காசு, காசு இருந்தால் போது பணம் இருந்தால் போதுன்னா காவடி தூக்க முடியாது, சேலையை கட்டக்கூடாது செல்வாக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலே, போலையை கட்டக்கூடாது பொல்லாப்பு வேண்டான்னு சொல்லலே, பொங்கலுக்கு போனாலும் போலீஸ் வேலை பார்க்கக்கூடாது, சும்மா இருந்தாலும் சூனியத்தை திறக்கக்கூடாது, சுந்தரத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கானுங்க, சுக்லாங்கூடுன்னு பேரியா, நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பொம்பளை கிம்பளை நினச்சிக்கிட்டு இருக்காதே, இது பொம்பளை வேலையெல்லாம் இல்லை, போலீஸ் வேலையெல்லாம் இல்லை, ஆம்பளை வேலையெல்லாம் இல்லை, அழகலாங்கிற அழக இல்லையா, மானுக்கும் மயிலுக்கும் ஆண் கட்டி, ஆணுக்கு ஒரு அழகு கட்டி, அழகுக்கு ஒரு மான் கட்டி, மானுக்கு ஒரு மயில் கட்டி, மந்திரத்தை சொல்லி வந்த மனசையா, மூட்டை அவுக்க சொன்னேன், 33 இருக்க சொன்னேன், கூலத்தை கூத்தாட, குடும்பத்தில் காத்தாட, பாலத்தில் பழமாட, பாரதத்தில் நீராட, நீரில் நிலமாட, நித்தியெல்லாம் நீதியாட, சித்தனாட சிவனாட, சிவசிவானு இருந்தாட, புத்தனாட புகழாட, புண்ணியமெல்லாம் பூவாடங்கிற மனசையா,
அந்த மனசுதாயா மகிழ்ச்சியில் வரணும், மந்திரந்தாயா நூலில் வரணும், அழகுதாயா ஆனந்தத்துக்கு போகணும், அமைதிதாயா ஞானத்துக்கு வரணும், தாய்தாயா தளத்துக்கு வரணும், தர்மந்தாயா தன்னிலத்துக்கு வரணும், கால் மட்டும் கை மட்டும் கங்கை ரெண்டும் கடல் மட்டும் பொன் மட்டும் பூ மட்டும் பூஜை எல்லாம் நான் மட்டும், நான் மட்டும் நலமட்டும் நந்தனோர் நாள் மட்டும் தந்த மட்டும் தாழ் மட்டும் தாமரையே நூல் மட்டும் நூல் மட்டும் நுளமெட்டும் நுண்மணம்ங்கிற பழமெட்டும் பாரதத்தில் வந்தவள் வாழை வாழையை வைத்தாள் வேலை வேலையை சொன்னால் வினயம் வினயத்தை சொன்னான் விஞ்ஞான் குந்தகம் பார்த்தது கூத்து கூத்து பார்த்தது குளம் குளம் பார்த்தது குந்தகம்ங்கிற மனம் குந்தனி அப்படிங்கக்கூடிய கூத்தியா உன்னுடைய உடம்புக்குள்ள ஏழு ஜான் இல்லை என் ஜான் உடம்படியோ ஏழு ரெண்டு வாயலடி பையம்மா பாலமடி பாலகனுக்கு ஞானமடி ஞானத்துக்கு நாலமடி நந்தனுக்கு நாலு மடி தந்தத்துக்கு தாளமடி தர்மத்துக்கு தாய்மடி பொண்ணுக்கெல்லாம் பூவுமடி பூஜையெல்லாம் செஞ்சமடி கண்ணுமடி காணுமடி கங்கை ரெண்டு கடலுமடி காவிரியே நீருமடி ஆணுமடி பெண்ணுமடி அரகரானு சொன்னமடி நித்தியடி நீதியடி நிலமெல்லாம் சுத்தியடி சுத்தியடி சூளமடி சுந்தரத்தை பார்த்து வச்சேன் சுண்ணாம்பை கேட்டு வச்சேன் முந்தான மூட்டுக்குள்ள முந்நூறு நாளுக்குள்ள தந்தமெல்லாம் பாட வச்ச தமிழ்தாயி வாழ்த்துமாச்சு வாழ்த்துக்குள்ள வாழவாச்சு வாசத்தில் இருக்கவாச்சு கல்லணையும் காக்கவாச்சு காவடியும் தூக்கவாச்சு உன்னையும் தான் பார்க்கவாச்சு ஊரையும் தான் கேட்கவாச்சு முக்காலு மூணு ரூபம் முன்னாடி நின்ன ரூபம் தந்த ரூபம் தாள ரூபம் தருமமெல்லாம் தாய் ரூபம் பொண்ணு ரூபம் பூவு ரூபம் பூஜையெல்லாம் செஞ்சவங்க புண்ணியத்தை செஞ்சாங்க முன்னிருந்து பார்த்தவங்க முருகனையே கேட்டாங்க எண்ணூறு எண்ணாடு எண்ணுலகம் எண்மனமும் உண்மனமும் 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 உலகம் அது காண்மனமும் கண்மனமும் கங்கையெல்லாம் கண்டவனே கல்வி முன்னே நின்னவனே சுந்தரமான் ஞானம் பெற்று சூளத்தில் இருந்தவனே சுக்கலாங்கூட்டுக்குள்ள சுண்ணாம்பு சட்டி போட சுத்துதடா என் மனசு குந்தகத்தை கூத்து வச்சு குடும்பத்தில் காத்து வச்சு பந்தனத்தில் பழக்க வச்சு பாசத்தில் இருக்க வச்ச பன்னாட்டு படையிலேயே பாரதத்தை வெண்ணது போல் சுண்ணாம்பு சட்டி ஒன்று சூலமெல்லாம் எடுக்குதடி சூத்திரத்தை பாடுதடி குந்தகத்தில் கூத்து வச்சு குடும்பத்தில் காத்து வச்சு மந்தான மாலை ரெண்டு மாணிக்கம் போல் வைரமடா மண்ணாடி மண்ணாடி மாலையொன்று கட்டுதாடி பொன்னாடி பூவாடி பூஜையெல்லாம் செஞ்சுதாடி உன்னையும் தான் பார்த்தன்றடி உலகத்தையே கேட்டனடி கேள்வி கேட்கணும் ஞானம் வரணும் ஞானம்தான் நலமாகணும் நந்தன் பார்த்தா நாளியுக கந்தம் பார்க்கணும் கந்தம் பார்த்தா கலையாகணும்னு சொல்லி கல்வி கேட்குறாங்க காசு பணத்தை கொடுத்தா கடவுளாக முடியாது பணங்காத்தை கொடுத்தா பழக்கமாக முடியாது பார்வதி பதனிங்கிற பஞ்சாங்க நூலியா இது பச்சை மிளகாய் ரெண்டு பாவக்காய் ஒன்று குந்தகக்காய் கூத்து குடும்பக்காய் நாத்துன்னு ஒரே ஒரு சேவல் குடி மாதிரி வச்சு விளையாடுற விளையாட்டியா இது சென்னாகம் சேலனாகம் செந்தூர காலனாகம் காலனாகம் கண்ணுனாகம் கங்க ரெண்டு காவலனாகம் பொன்னாகம் பூனாகம் பூஜையெல்லாம் செஞ்சதாமா புண்ணியத்தை பார்த்ததாமா மண்ணுலகம் கண்டதாமா மானுலகம் பார்த்ததாமா தன்னுலகம் பார்த்ததாமா தமிழெல்லாம் பேசுதாமா என்னால் வந்ததெல்லாம் ஏழு லோக கன்னிக எங்கிருந்து பார்த்தாங்க சுற்றி வந்து நின்னாங்க சுழற்சியில் வந்தாங்க வாழையை வழக்கம் பண்ண வாசத்தில் இருந்து பார்க்க மந்தனம் மலை கட்டி தந்தத்தில் தாளை கட்டி தருமத்தில் தாய் கட்டி மண்ணையில் மலை கட்டி மாணிக்கரத்தினுங்கிற மானத்தை வச்சு மகிழ்ச்சி பண்ணின தொழிலே மனசுன்னு பேர் அந்த மனசை மதித்தா தான் இத்தனையும் மதிமாக்குன்னு சொல்கிறாங்க அதனால் எந்த பாடத்தை படித்தாலும் எந்த பள்ளிக்கூடம் போனாலும் எந்த தொழில் செஞ்சாலும் எதையை தோற்கடித்தாலும் எதையை ஜெயிக்க வச்சாலும் உங்களுடைய உலகத்தில் உங்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் இது உங்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் காலை கண்டு பார்க்கணும் கல்வியை கொண்டு பார்க்கணும் சிவசிவானு இருந்து பார்க்கணும் சித்த நாட்டை சிரித்து பார்க்கணும் முந்தானையை விரித்து பார்க்கணும் மூக்குத்தியை போட்டு பார்க்கணும் உட்கார்ந்து பார்க்கும்போது உள்நாக்கு உண்ணாக்கு உண்ணாக்கு ஊர்நாக்கு உலகத்தையே கால்நாக்கு கால்நாக்கு கண்ணாக்கு கங்கையெல்லாம் கண்ணாக்கு கண்ணாக்கு காலாக்கு கங்கையெல்லாம் கண்டாக்கு பண்ணாக்கு பலனாக்கு பாரதத்தில் வண்ணாக்குங்கிற வாழை அவளை வச்சு வாசம் பண்ணணுமியா பாசத்தில் இருந்தாலே பச்சாங்கிற மனசு இருக்கணுயா அந்த மனசை போய் மதிக்கணுயா அந்த மனசை மதிச்சினா மகிழ்ச்சியில் இருக்கலாம் மந்திரத்தில் இருக்கலாம் நூலில் இருக்கலாம் நுளத்தில் இருக்கலாம் வாழத்தில் இருக்கலாம் வழக்கத்தில் இருக்கலாம் காலத்தில் இருக்கலாம் களத்தில் இருக்கலாம் கல்வியில் ஞானம்ங்கிற நலத்தில் இருக்கலாம்
பாலுங்கிற பழத்தில் இருக்கலாம், பார்வதி பதனிங்கிற பாவத்தில் இருக்கலாம். உங்களுடைய தொழில் பழம்னு பேர். அந்த பாவம்னா ஏதாச்சும் பாவ புண்ணியம்னு நினச்சிட்டு இருக்காதே, பாவம்ங்கிறது பாலம்னு பேர். உங்களுடைய பள்ளம்னு பேர், உங்களுடைய மண்ணம்னு பேர், உங்களுடைய நன்னம்னு பேர், உங்களுடைய நான்னு பேர், உங்களுடைய நான்னா அப்படிங்கிற நனக்குன்னு பேர். அதுக்குள்ளே இருக்கிற நாவியாக இந்த நாவு செய்கிற வேலை நாத்தின்னு பேர், நாத்தி நத்தின்னு பேர், நூற்றி நூற்றின்னு பேர், 33 சுத்துன்னு பேர். இதை சுத்துற சுத்துதாயா சுழற்சின்னு பேர். இதைய வீட்டுக்குள்ளே வச்சு விளையாடுறதுக்கு உலகம் இருக்குது, உலக மகா சித்தன்னு ஞானம் இருக்குது. பாலம் பார்த்த பழனியில், பாசம் சொன்னது உறவுல, கந்தம் பார்த்தது களத்தில், கல்வி கண்டது ஞானத்தில், சொந்தம் சொன்னது சுத்தத்தில், சுத்தம் சொன்னது சுழற்சியில். இதெல்லாம் சூது செய்கிறது எங்கேன்னு நினச்சிடாதே, உன்னுடைய உடம்புக்குள்ள, உன்னுடைய நாட்டுக்குள்ளேங்கிறது உன்னுடைய வீட்டுக்குள்ள, உன்னுடைய காட்டுக்குள்ளேன்னு சொல்கிறது உன்னுடைய களத்துக்குள்ள, உன்னுடைய கல்விக்குள்ள, உன்னுடைய கண்ணுக்குள்ளேன்னு வச்சுக்கவே. கஞ்சா குடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கஞ்சா களத்தில் இல்லையா? கஞ்சாங்கிறது காஞ்சன்னு பேர், காஞ்சான்னா கஞ்சன்னு பேர். கஞ்சன்கிறவன் ஒரு நாணன்னுங்கிற ஒரு மனசையாது அதை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கானு. நீ ஏதாவது கஞ்சா குஜாவை தொடராதே, அதையெல்லாம் தொடக்கூடாது, அதையெல்லாம் பாடவே கூடாதியா, அதெல்லாம் பாவா, அதெல்லாம் பாக்கு விதத்தில் மாத்திர சமாச்சார், அதெல்லாம் நமக்கு வேண்டாம் சரியா. காஞ்சான் அப்படிங்கக்கூடிய மனசு, காஞ்சான் அப்படிங்கக்கூடிய ஒரு மனசு அது. அந்த மனசை மதிக்கிறது தான் அந்த மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீ ஏதாவது அதைக்கு இதை தொலைவீராதியா, அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் பாவத்தினுடைய நினங்கள்னு பேர். அதெல்லாம் பழிக்கிற பொருள், அதையெல்லாம் தொலைக்கிற பொருள், அதெல்லாம் தோற்கடிக்கணுயா, அதெல்லாம் தொழிலையே கிடையாது. அதெல்லாம் சொந்தமில்லாத சுத்தமில்லாத வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தவே கூடாதுன்னு தான் அந்த இடத்துல பாடம் சொல்லியிருக்கோம் நம்ம. அதனால் பழக்கத்துக்கு நண்பினோர் நாளுமாச்சு, நாளுவோர் உலகமாச்சு, குந்தனோர் கூத்துமாச்சு, குடும்பமோர் கூலமாச்சு. கூக்கம் அப்படிங்கக்கூடிய மனசியா ஒரு இடத்துல குருவி மாதிரி கூத்தாடுவோம், பழம் மாதிரி பழக்கமாகும், பாசம் மாதிரி இருந்து பார்க்கையா. பழக்கத்துக்கு உங்களுடைய உலகத்தில் நீங்கள் ஒரே ஒரு உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம்யா. உன்னுடைய மனசு இருக்கா இல்லையா? அந்த மனசு ஒரு இடத்துல உட்காருதான்னு கேட்குறேன். அது எங்கே போய் உட்காருது, எங்கே போகுது, எங்கே வருது, என்ன பண்ணுது, என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு இடத்துல இருப்ப, அது ஒரு இடத்துல இருக்கு. நீ ஒரு இடத்துல படுப்ப, அது ஒரு இடத்துல பார்க்கும். நீ ஒரு இடத்துல பழப்ப, அது ஒரு இடத்துல பொழைக்கும். இதுதான் மனசு. இதைய போய் கொண்டு வந்து வேட்டையாடி தொழில் செஞ்சு தோற்கடித்து ஜெயிக்கணும். இதை செய்கிறதுக்கு தான் மனிதன் வாழ்கிறான்னு வச்சுக்கவே. மற்றதையெல்லாம் மதிக்கிறது மகிழ்ச்சி இல்லை, குளம் பார்க்கறது கூத்து இல்லை, குடும்பம் பார்க்கறது மனசு இல்லை, தந்தம் பார்க்க தளம் இல்லை, தாமரை பார்க்க நிலம் இல்லை. உன்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது இத்தனை சரக்கம். இதைய வச்சு நீ என்ன செய்ய முடியும்னு நினச்சினாலும் அதை நீ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறது தான் இந்த உலகத்தில் உண்மையான விஷயம். இதை தேடித்தே நம்பினோர் உலகமெல்லாம், நாளோர் உலகமெல்லாம், கந்தனோர் உலகமெல்லாம், கல்வியோர் உலகமெல்லாம், ஞானமோர் உலகமெல்லாம், நண்பனோர் உலகமெல்லாம், பாலனோர் உலகமெல்லாம், பழனியில் பாடுனது பாட்டு, தாளம் பார்த்தது தளம், தர்மம் செஞ்சவன் நூல். இந்த நூலுக்குள்ளே எழுதி வச்சது தான் நுணுக்கம்னு சொல்லியிருக்காங்க. இதை 108 முறை சொந்தமாக சொன்னவன் சுத்தம்னு சொல்லியிருக்காங்க. இதை பாடம் பார்த்தவன் பழக்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாசத்தில் இருக்கிறத தாயா மனசுன்னு சொல்லியிருக்கானுங்க. அந்த மனசை மதிக்க தெரிஞ்சால் மகிழ்ச்சியில் இருக்கலாம், அந்த மந்திரத்தை சொல்ல தெரிஞ்சால் ஞானத்தில் இருக்கலாம், அந்த பாலத்தை பழக்க தெரிஞ்சால் பாசத்தில் இருக்கலாம், அந்த வாழையை பார்க்க தெரிஞ்சால் வழக்கத்தில் இருக்கலாம்னு ஒரு வாம்பன் வேம்பன்கிற ஒரு விக்னேஸ்வர விநாயகனையே சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறானுங்க. இதையெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியுமா, இவனுக்கு தெரியுமா, பாட தெரியுமா, பழக்க தெரியுமா, பாசமாக இருக்க தெரியுமா, உனக்கு இதில் என்ன தெரியும், நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஏன்னு கேட்டால், இது ஏட்டில் இல்லை, எழுத்தில் இல்லை, பாடத்தில் இல்லை, பழக்கத்தில் இல்லை, இது பாசத்துக்கு வந்த தொழில். இது பாரத மாதாங்கிற மானச்சிந்துல மாணிக்க சிந்துங்கிற மனசை வச்சு விளையாடுற விளையாட்டு இது. இதை மதிப்பார்க்கவேன் மானம் பார்க்கணும், மானம் பார்க்கவேன் மகிழ்ச்சி பார்க்கணும், மகிழ்ச்சி பார்க்கவேன் மந்தம் பார்க்கணும், தொந்தம் பார்த்தவன் தோலை பார்க்கணும், தோற்கடித்தவன் 90 வச்சு வச்சு விளையாண்டது வேட்டை, வெண்பாபை பார்த்தது ஞானம், ஞானத்தை சொன்னது நலம், நலத்தை சொன்னவன் நாலு, நாளை சொன்னவன் நலம்ங்கிற நந்தின்னு பேர். அந்த நந்தி பார்த்தவன் தான் நானுன்னு பேர். அந்த நானுக்கு மேலே நீனுன்னு பேர். அந்த நீனுக்கு மேலே நின்னுன்னு பேர். இதை வினயமாக வச்சேன்னா வேம்பான்னு பேர்.
இந்த வெம்பா அப்படிங்கிற கூடிய மனசை வச்சு விளையாடுறதுக்கிட்டே வேணு 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 வேணும்னே கேட்கணும். அதை கேட்டால் அது வேணு 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 என்ன வேணு 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 வேணுன்னே வேணு அப்படிங்கிற வீணு, இதுதான் வினயம்னு பேர். இதுக்கெல்லாம் ஒரு கால் கொடுத்து விளையாடுற தொழில் தான் இந்த காத்து தொழில். காத்தில் களம் பார்க்கணும், கல்வியில் ஞானம் பார்க்கணும், தாளத்தில் தளம் பார்க்கணும், தல்வியில் தன்னிலம் பார்க்கணும். இங்கே தர்மம் செஞ்சவனுக்கு தான் தாயாக முடியும், தன்னிலம் பார்த்தவனுக்கு தான் தர்மம் கேட்க முடியும், மண்ணை பார்த்தவனுக்கு தான் மலையை பார்க்க முடியும், மாந்திரிகத்தை பார்த்தவனுக்கு தான் நுண்ணிலம்ங்கிற நுளத்தை பார்க்க முடியும். 33 நாள் உட்கார்ந்து வேட்டையாடுற தொழில் வினயம்னு பேச்சு. வெண்பாக்குள்ளே வச்சு விளையாடுற தொழிலியா வேக்கியானமாக இருக்குன்னு, வினயமாக இருக்குன்னு, பாலனாக இருக்குன்னு, பழமாக இருக்குன்னு, பாரதமாக இருக்குன்னு, மனசாக இருக்குன்னு, அதை மதிக்க தெரிஞ்ச மகிழ்ச்சியாக இருக்குன்னு, அந்த குணத்தை பார்க்குற கூத்தாக இருக்குன்னு, குடும்பத்தை பார்க்குற காத்தாக இருக்குன்னு, களத்தில் வந்த கல்வியாக இருக்குன்னு, வாளத்தில் வந்த வழக்கமாக இருக்குன்னு, வாசத்தில் இருந்த மனசாக இருக்குன்னு, அந்த மனசை மதித்த மகிழ்ச்சியாக இருக்குன்னு, பாலத்தை தொட்ட பழமாக இருக்குன்னு, பாரதத்தை தொட்ட வாழையாக இருக்குன்னு, வாழையை சொன்ன வேலையாக இருக்குன்னு, வேட்டையை சொன்ன வினயமாக இருக்குன்னு, விஞ்ஞான சொன்ன மனசாக இருக்குன்னு. இந்த இடத்துல 9 ஓட்டை உங்கள்கிட்ட இருக்குது. அந்த 9 ஓட்டையில் ஒரு ஓட்டை ஓய ஓட்டை, ஒரு ஓட்டை ஒன்றை ஓட்டை, ஒரு ஓட்டை தன்னை ஓட்டை, ஒரு ஓட்டை தானை ஓட்டை, ஒரு ஓட்டை தாய் ஓட்டை, ஒரு ஓட்டை தர்ம ஓட்டை, ஒரு ஓட்டை பண்ணோட்டை, ஒரு ஓட்டை பல ஓட்டை, பாரதத்தில் வந்தால் வானோட்டை, வழக்கத்துக்கு 9 ஓட்டை, 9 ஓட்டைக்குள்ளே ஒரு ஓட்டை ஒய்ய ஓட்டைன்னு பேர். அந்த ஒய்ய ஓட்டையை ஓட்டை போட்டு உலகத்தில் ஓட்டை போட்டு வச்சவே உலகமகா சித்தன். அந்த ஒன்றை போட்டு வச்சுட்டு 9ஐயும் காட்டி வச்சான், காட்டி வச்சான், களத்தில் களத்தை வச்சான், கல்வியில் வாழத்தை வச்சான், வாழத்தில் வழக்க வச்சான், வாசத்தில் இருக்க வச்சான், பாலத்தை பழக்க வச்சான், பாரதத்தில் இருக்க வச்சான், மானை மதிக்க வச்சான், மகிழ்ச்சியாக இருக்க வச்சான், முன்னையும் முருகனை வச்சான், பின்னையும் மூத்தவனை வச்சான், தன்னவனை தானவன் வச்சான், தமிழவனை தாயவன் வச்சான், பாலவனை பலவமன்னு வச்சான், பழத்தை பாசம்னு வச்சுட்டான். உன்னைய ஓம்னு சொல்ல சொன்னான், உலகத்தில் நிற்க சொன்னான், பால படுக்க சொன்னான், பாசத்திலேயே இருக்க சொன்னான். பாவம் புண்ணியம் என்பது மனசு, அந்த மனதை மதிக்கக்கூடிய மகிழ்ச்சிகளே ஞானம்னு பேச்சு. இதுதான் காலத்தினுடைய கல்வி ஞானம்னு சொல்லி இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஓயமன்கிற உலகத்தில் ஒரு உப்பு இருக்குல்ல, அந்த உப்பு தான் உயிர்னு சொல்லியிருக்கான். அது மாதிரி உன்னுடைய உலகத்தில் உப்பே உயிர்னு சொல்லியிருக்கான், ஊமையே ஞானம்னு சொல்லியிருக்கான், பாலனே பழம்னு சொல்லியிருக்கான், பாசமே ஞானம்னு சொல்லியிருக்கான். வழக்கத்துக்கு வாம்பன் வேம்பன்கிற விநாயகன், விக்னேஸ்வர கடவுள் விநாயகனை மனம் பார்த்து, மண்மணம் மலைமணம், கண்மணம் கலைமணம், கங்கையில் பிறந்த கடல்மணம், காவிரியில் நின்ற நீர்மணம், நீரில் பிறந்த நிலமணம், நித்தியில் பிறந்த நீதிமணம், சித்தன் பிறந்த சிவன்மணம், புத்தன் பிறந்த புகழ்மணம், புண்ணியமெல்லாம் பூமணம்ங்கிற மனசு. அந்த மனதை மதித்தவன், மகிழ்ச்சியாக இருந்தவன், காலத்தை கண்டவன், கல்வி கேட்டவன், வாழத்தில் இருந்தவன், வழக்கத்தில் இருந்தவன், பாசத்தில் இருந்தவன், பழக்கத்தில் இருந்தவன், பாம்பு பாம்புங்கிற பாடத்தை படித்தவன், பள்ளிக்கூடத்தில் இருந்தவன், முன்னாடி மூத்தவன், முன்னவனுக்கும் பின்னவனுக்கும், தன்னவனுக்கும் தானவனுக்கும், தமிழவனுக்கும் தாயவனுக்கும், உன்னவனுக்கும் ஊனவனுக்கும், உலகமெல்லாம் காணவனுக்கும் கண்ணவனுக்கும் மன்னவனுக்கும், கல்வி கண்டதே காத்து, உங்களுடைய களத்தில் நிற்பதெல்லாம் நாளம், தாளம் பார்ப்பதெல்லாம் தளம், தன்னிலம் பார்ப்பதே தர்மம். இந்த தர்மத்தை காக்கிறதுக்கு தலைன்னு பேர். இந்த தலையை வச்சு விளையாடுற விளையாட்டு தாளைன்னு பேர். தண்ணி தளத்தில் இருக்கும், தாமரை நிலத்தில் இருக்கும், பொண்ணு பூவில் இருக்கும், பூஜை மனசில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை, தண்ணிதியில் தான் தளம் இருக்குது, தாமரை தான் நிலத்தில் இருக்காது, நீதியில் இருப்பா, சித்தன் சிவத்தில் இருப்பான், புத்தன் புகழ்த்தில் இருக்கும், புண்ணியம் பூவில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உன்னுடைய பூ மாதிரி இருக்கிற மனசுக்கு ஒரு புண்ணியம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு நீ இருந்தாலும், நான் இருந்தாலும், நலம் இருந்தாலும், தாய் இருந்தாலும், தளம் இருந்தாலும், தன்னிலத்தில் தர்மம் இருந்தாலும், உன்னைய வான்னு சொல்கிறதுக்கு வாய் இருக்குது, வழக்கம்னு சொல்கிறதுக்கு மனசு இருக்குது, பாலுன்னு சொல்கிறதுக்கு பழம் இருக்குது, பாரதம்னு சொல்கிறதுக்கு வாழை இருக்கா, வாழைன்னு சொல்கிறதுக்கு வழக்கம் இருக்கியா, வாம்பன் வேம்பன்னு சொல்கிறதுக்கு ஒரு விநாயகன் இருக்கான், வீட்டுக்குள்ளே வச்சு விளையாண்ட தொழில் வினயம்னு சொல்கிறேன். அதனால் வித்தகி வீதகி, விண்ணகி வீணகி, உன்னகி ஊனகி, உலகமது கானகி, கானகி கண்ணகி, கங்கையெல்லாம் கண்ணகி, உன்னகி ஊனகி, உலகத்தையே உப்பு தான் உலகரிக்குதுன்னு சொல்கிறான். அதனால் உய்யம் பார்த்த உலகமெல்லாம் உய்யம் பார்க்கும், உண்மை பார்த்த ஞானமெல்லாம் நலம் பார்க்கும், தாய் பார்த்த தளமெல்லாம் தன்னிலம் பார்க்கும்,
தர்மமது செய்ததே தாய் மனமே தன் மனமே உன் மனமே ஓன் மனமே உலகமது கான் மனமே கண் மனமே கங்கை எல்லாம் கடல் மனமே பொன் மனமே பூ மனமே என்று சொல்லி இந்த பூமி பிறந்தது புண்ணியம் பிறந்தது ஞானம் பிறந்தது நலம் பிறந்தது தாய் பிறந்தது தளம் பிறந்தது தன்னிலத்தில் தர்மம் பிறந்தது கால் பிறந்தது களம் பிறந்தது கங்கையில் கடல் பிறந்தது காவிரியில் நீர் பிறந்தது நீர் பிறந்தது நிலம் பிறந்தது நித்தி பிறந்தது நீதி பிறந்தது சித்தன் பிறந்தது சிவன் பிறந்தது சிவசிவானு இருந்ததெல்லாம் சித்திரப்பூ சோலையும் சின்னான்கிற மனமும் சிந்தனை செய்யட்டுங்கிற உலகம் கந்தன் கலைக்கட்டுங்கிற கல்விஞானமே எங்களுடைய வாழஞானம் என்று சொல்லி உங்களுடைய பழக்கத்துக்கும் பாசத்துக்கும் மனசுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஞானத்துக்கும் நலத்துக்கும் தாய்க்கும் தளத்திற்கும் தன்னிலத்துக்கும் தர்மம் கேட்டவனே தன்னிலக்கடவுள் தான் கடவுள் மண்ணிலக்கடவுள் மலைக்கடவுள் பொன்னிலக்கடவுள் பூக்கடவுள் பூஜை எல்லாம் செய்ததெல்லாம் புண்ணியங்கிற மனம்னு சொல்லி உங்களை வந்து ஓம் ஓம்னு 9 தரம் சொல்லிக்கிங்க. உங்களுடைய வாழ்க்கை வாழுங்கள், வாழமாய் இருங்கள், தாளம் பாருங்கள், தர்மம் செய்யுங்கள், தன்னிலத்தில் தர்மமாகுங்கள். கந்தனை கண்டவன் கல்வியில் வாழ்வான், நந்தன் கண்டவன் நாளியுக கந்தன் காவடி தூக்குவான், பந்தன் பார்ப்பான் பலன் பார்ப்பான், பாவலன் என்கின்ற மனதை வைத்து பாசங்கிற உறவுக்குள்ளே போய் உண்மைங்கிற ஞானத்துக்குள்ளே போய் தாளுங்கிற தளத்துக்குள்ளே போய் தாமரைங்கிற நிலத்துக்குள்ளே போய் உண்ணுங்கிற ஊருக்குள்ளே போய் உலகங்கிற உப்புக்குள்ளே போய் உத்திங்கிற மனசை போய் பாரு. அங்கே உப்பு இருக்குது, உலகம் இருக்குது, நன்மை இருக்குது, நலம் இருக்குது, தாய் இருக்கிறா, தளம் இருக்குது, தன்னிலத்தில் தர்மம் இருக்குது, பால் இருக்குது, பழம் இருக்குது, பாசமான உறவு இருக்குது, நன்னிலம்ங்கிற நலம் இருக்குது, தன்னிலம்ங்கிற தளம் இருக்குது, தாமரைங்கிற மனசு இருக்குது, அங்கே தங்க மாட்டமின்ற ஜோதி இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்குது, அந்த உயிரை போய் பார்த்தீங்கன்னா உண்மை இருக்குது, அந்த உண்மையை பார்க்கத்தாயா இந்த உலகம் இருக்குது. இதை விட்டுக்கிட்டோ எதையோ வேட்டை இல்லாத தொழிலையெல்லாம் விளையாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேண்டாங்கிறதையெல்லாம் வேணும்னு எடுத்துக்கிட்டு வேணுங்கிறதையெல்லாம் வேண்டான்னு விட்டுக்கிட்டு வேப்பண்ணக்குள்ளே போய் வெள்ளாவி தொழாவின மாதிரி இருக்குதுயா, கூட்டுக்குள்ளே போய் குளத்தை பார்த்த மாதிரி இருக்குதுயா. குடும்பத்துக்குள்ளே வாழுங்க, குளத்துக்குள்ளே இருங்க, நல்லா சாமியை கும்பிடுங்க, சந்தனம் பூசுங்க, வேண்டான்னு சொல்லலே, சாராயம் குடிக்காதீங்க, சந்தனம் பூசுங்க, மஞ்சளை பூசாதீங்க, மானத்தை பூசாதீங்க, பழக்கத்துக்கு பாசம் செய்யுங்க, பழக்கம் செய்யுங்க, வாழையை பாருங்கள், வேலையை செய்யுங்க, வேட்டையாடுங்க, தொழில் செய்யுங்க, தோற்கடிங்க, குலதெய்வத்தை வணங்குங்க, கூத்து பாருங்கள், குடும்பத்தில் வாழுங்க, குடும்பத்தோடு வாழணியா, குடும்பம் இல்லைன்னா கூத்து இருக்காது, மனசு இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது, ஞானம் இல்லைன்னா நலம் இருக்காது, தாய் இல்லைன்னா தளம் இருக்காது, தன்னிலம் இல்லைன்னா அங்கே தர்மம் இருக்காது, பால் கொடுத்தா தான் பழம் இருக்கும், பாசம் கொடுத்தா தாயா மனசு இருக்கும், அங்கே உலகம் இருந்தால் தாயா அங்கே உண்மை இருக்குது. அதனால் உப்பு தண்ணி உலகம்னு சொல்கிற இந்த உய்யத்துக்குள்ளே நீங்கள் குய்யம்பாடுவது குலதெய்வங்கள், நீங்களே தான் மனசு, நீங்களே தான் வழக்கம், நீங்களே தான் வாழ, நீங்களே தான் கூழ, நீங்களே தான் கூத்து, உங்கள் குடும்பம்தான் உங்களுடைய குல விளக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் நன்னி நன்னிங்கிற மனசை வச்சு விளையாடுற நாளியுக தண்ணின்னு பேர். அந்த தண்ணியை கண்டா தான் தளத்தை காக்கும், தளம் பார்த்தா தான் தர்மத்தை காக்கும், பொண்ணை பார்த்தா தான் பூவை காக்கும், பூவை பார்த்தா தான் புண்ணியத்தை காக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் மூணு மூணாக பிரித்து 3/4 ரூபம் கண்டு தன்னந்தாளம் கண்டு தர்மம் தாய் கண்டு மண் மலை கண்டு கண் கலை கண்டு கங்கையில் கடல் கண்டு காவிரியில் நீர் கண்டு நீரில் நிலம் கண்டு நித்தியில் நீதி கண்டு சித்தன் கண்டு சிவன் கண்டு சிவசிவானி இருந்து கொண்டு புத்தன் கொண்டு புகழ் கொண்டு புண்ணியமெல்லாம் பூ கொண்டு மான் கொண்டு மயில் கொண்டு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு ஞானம் கொண்டு நலம் கொண்டு நந்தனோர் நாள் கொண்டு தந்தம் கொண்டு தாள் கொண்டு தாமரையே நீர் கொண்டு உன் கொண்டு ஊர் கொண்டு உலகமெல்லாம் உண்மை சொல்லும் உய்யமே குய்யம் பார்த்த குய்யமே குய்யம் பார்த்த கூத்தே கூத்து பார்த்த குலதெய்வங்களே உங்களோடு நாங்கள் வழக்கம் செய்கிறோம் தாயே வாளம் செய்கிறோம் தாயே தந்தம் செய்கிறோம் தாயே தமிழ் செய்கிறோம் தாயே தன்னிலத்தில் தர்மம் செய்து மான்மையில் மந்திரமாகி ஞான நூல் நலமாகி தாய் நூல் தளமாகி தன்னிலத்தில் தர்மம் செய்து பால் கொடுத்து பழம் கொடுத்து பாரதத்தில் நீர் கொடுத்து நிலம் கொடுத்து நித்தி கொடுத்து நீதி கொடுத்து சித்தன் கொடுத்து சிவன் கொடுத்து சிவசிவானு இருந்ததெல்லாம் சித்திரப்பூச்சோலையும் சின்னான்கிற மனமும் சிந்தனை செய்யட்டுங்கிற உலகம் கந்தன் கலைக்கட்டுங்கிற கல்விஞானமே எங்களுக்கு வாழம் என்று சொல்லி உங்களுடைய வாணனன் என்கின்ற மனதை நீங்கள் மதிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், போலையை பார்க்க வேண்டும், பொன்னொன்று கேட்க வேண்டும், மண்ணொன்று பார்க்க வேண்டும், மலையொன்று கேட்க வேண்டும், உண்மையில் இருந்ததெல்லாம் உலகம் 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 என்று சொல்லி ஓம் ஓம்ங்கிற அச்சரமே உலக மகா சித்தியினுடைய ஞான நூல் என்று சொல்லி ஞானத்தை நலம் பார்க்க நந்தி தொழில் 4 நாளியுக கந்தன் தொழில் 3 காவடி கூக்கணும்னு சொல்லி உங்களுடைய உலகம் ஓம் ஓம்ங்கிற எல்லைக்குள்ளே போய் உலகத்துக்குள்ளே வாழட்டும்னு சொல்லி வாம்பன் வேம்பன்கிற விநாயகனை உங்களுக்கு வினயம் என்று சொல்லி ஆம் ஆம் என்கின்ற அழகே அமைதின்னு சொல்லி
அந்தணன் அழகு பார்க்க, அழகு மயில் நீர் பார்க்க, நீர் மயில் நிலம் பார்க்க, நித்தி மயில் நீதி பார்க்க, சித்தன் மயில் சிவன் பார்க்க, புத்தன் மயில் புகழ் பார்க்க, புண்ணியமெல்லாம் பூ பார்க்க, மான் பார்க்க மயில் பார்க்க, மந்திரத்தை சொல்லி பார்க்க, ஞானம் பார்க்க நலன் பார்க்க, நந்தனோர் நாள் பார்க்க, தந்தம் பார்க்க தாள் பார்க்க, தாமரையோர் நீர் பார்க்க, உன் பார்க்க ஊன் பார்க்க, உலகமெல்லாம் உண்மை சொன்ன, உய்யமே உய்யமே உலகமே உலகமே, ஓம் ஓம் ஓம், ஆம் ஆம் ஆம், வாம் வாம் வாம்ங்கிற மனம் மகிழ்ச்சி, ஓம்.